பிக் பாஸ் சீசன் 6 49வது நாளில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமல் சார் நேற்று வந்தார், தொப்பி கிப்பிலாம் போட்டு செம்ம கெத்தாக வந்திருந்தார். 50வது நாள் ஆயிடுச்சு, ஆனாலுமே வீட்டில் எல்லோரும் கேமை விளாட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய சங்கட்டமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த சீசன் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி எந்த ஒரு சீசனுக்குமே ஓப்பனிங் இல்லை அப்படின்னு சொன்னதே நான் தான். இப்போ கடைசியில் விளாடுங்கன்னு சொல்கிறேன், அந்த அளவுக்கு கேவலமாக விளாடிட்டு இருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிளி கிளின்னு கிளிக்கிறாரு. இந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் அப்படிங்கிறதே அவங்கவுங்க வந்து விளாண்டு அதில் காசு சேவ் பண்ணி அதில் ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் வந்து வச்சுருக்கு. பட் நீங்கள் அதுலேயே வந்து ஷேர் பண்ணி விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி விளாட்றது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்குது. இனிமேல் அப்படி விளாடக்கூடாது. சரி, இந்த வீட்டில் யார் யார் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்கில் அந்த மாதிரி ஷேர் பண்ணி விளாட்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுமே வீட்டில் எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. முக்கியமான ஒரு ரெண்டு பேர் மட்டும் எந்திரிக்கல, அண்ணன்டா தங்கச்சிடா, அண்ணே தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அமுதவானன் ஜனனி இவங்க ரெண்டு பேர் தான் இதை வந்து ஆரம்பித்தே வச்சாங்க. பட் அவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது, எதுவுமே கேட்காத மாதிரியே வந்து உட்காந்துட்டே இருந்தாங்க. பார்க்குற எல்லாருமே ஏன்பா ரெண்டு பேரும் இப்படி நடிக்கிறீங்க, குரூப் இசத்தை வளர்த்ததே நீங்கள் தானப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நேற்று போயிட்டு இருந்து. அப்புறம் கமல் சார் கேட்குறாரு, வீட்டில் குரூப்பிசம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று வச்சுப்போம், ரெண்டு டீமாக பிரிச்சுக்கலாம், அதில் ஒரு டீம் விவாதம் பண்ணட்டும், இன்னொரு டீம் இல்லைன்னு சொல்கிறவங்க இல்லைங்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு பதிவு பண்ண முடியுமோ பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் குரூப்பிசம் இருக்குன்னு சொல்கிறவங்கலாம் யார் யார் அப்படின்னு பார்த்தா ஏடிகே, ராம் என்கிற ராமசாமி, விக்ரமன், ரக்ஷிதா, ராபர்ட் மாஸ்டர், ஜனனி, அமுதவானன் மற்றும் பலர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இவங்கெல்லாம் மட்டும்தான் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மற்றும் பலர்னு சொன்னவங்கலாம் யார் யார், அவங்கெல்லாம் இல்லைன்னு சொன்னவங்க எதனால் அப்படின்னு பார்த்தா சிவின், கதிரவன், மைனா, மணி, ஆயிஷா இவங்கெல்லாம் வீட்டில் குரூப் இசமே இல்லைங்க, நாங்கள் வந்து தனியாக எங்களோட சொந்த மூலையில் விளாட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று பேசினாங்க. அதுக்கடுத்தான் வந்து ஒருத்தர் மட்டும் சொல்கிறாரு, இந்த வீட்டில் குரூப் இசம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி விவாதிக்க வராரு விக்ரமன். இந்த மாதிரி விஷயங்கள் விவாதிக்கிறது அப்படின்னாலே விக்ரமன் தான் தெரியும், இதுக்கு நம்ம பேர் சொல்லவே தேவையில்லை. அவர் என்ன சொன்னார், எதனால நான் அப்படி சொல்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். இந்த நீதிமன்றம் டாஸ்க் அப்படின்னு சொல்லி போன வாரம் ஃபுல்லாக நடந்தது ஐயா, அதில் 3 டைம் வந்து நான் இதுக்காக வந்து நின்ன நீதிபதி ஆகணும்னு சொல்லிட்டு, 1 டைம் கூட என்னை தேர்ந்தெடுக்கலைங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு, 1 டைம் கூடவா தேர்ந்தெடுக்காத அளவுக்கு நான் ஒர்த் இல்லாத பீஸாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரே 1 டைம் மட்டும் எனக்கு குயின்சி ஓட்டு போட்டாங்க, அங்கேருந்து ராபர்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அடுத்த டைம் வந்து அவங்க கை தூக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதில் இப்போ இதுலேயே தெரியலையா குரூப்பிசம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் இருக்குது, அது என்னன்னா நானும் மைனாவும் நின்னோம் நீதிபதி யார் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் தான் நிறைய ஓட்டு வாங்கினேன், ஆனால் அப்போ மணிகண்டன் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்துட்டா எல்லாரும் கையை கீழே இருக்குங்க, இன்னொரு டைம் ஓட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைனாவை ஜெயிக்க வச்சிட்டார், இந்த டைமே என்ன தோக்கடிச்சிட்டாரு. இதில் தெரிஞ்சுக்கோங்க கமல் சார் எந்த அளவுக்கு குரூப்பிசம் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே மைனா ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ கமல் சாரே வந்து கடைசியில் சொல்கிறாரு, வீட்டில் குரூப்பிசம் இருக்கிறது உண்மைதான், எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாரு. இதை கேட்டதும் மைனா டடா அவசரப்பட்டு வாய்விட்டமே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல இருந்தாங்க. சரி, இந்த வீட்டில் எந்த குரூப்பையுமே சாராத இருக்க நபர் யார் அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்குறாரு. அதுக்கு விக்ரமன், சிவினை தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இது ஒரு கரெக்டான ஒரு ஜட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னு பார்த்தா விக்ரமன், சிவின் இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படா வீட்டு விட்டு துரத்தலாம், எப்போ பார்த்தாலும் சண்டைக்கே வராங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் குரூப் இசமாக சேர்ந்து இவங்களை போட்டு தரலான்னு பார்க்குறாங்களே தவிர இவங்க யார் கூடயும் குரூப் இசமாக சேர்ந்து அவங்க கேம் இப்படி விளாடுறாங்க, இவங்க இன்னும் பெட்டராக விளாடி இருக்கலாம், இவங்க பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டது இது வரைக்கும் யாருமே வந்து அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தா ஜனனி, தனலட்சுமி, அசி மூணு பேர் உட்காந்து ரக்ஷிதாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தா சீனியே நேற்று ஒழிச்சு வச்சுட்டாங்க, அதை பார்த்துட்டு தனலட்சுமி சொல்கிறாங்க சாப்பிட்றதுக்காக தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, அதை அவங்க ஒழிச்சு வைக்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும் சொந்தமாக இவங்க மட்டும் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரக்ஷிதாவை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அசீம் வந்து பொங்கிட்டார், பொங்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆதரவா, இனிமேல் யாராவது குக்கிங் டீமுக்கு வந்தீங்க சீனியை ஒழிச்சு வைக்கிறது, சர்க்கரையை ஒழிச்சு வைக்கிறது, அரிசியை ஒழிச்சு வைக்கிறது, அதை ஒழிச்சு வைக்கிறது, இதை ஒழிச்சு வைக்கிறது எதாவது பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த கிச்சன், எல்லோரும் யூஸ் பண்ணும், அதை விட்டு நீங்கள் ஒருத்தரே சாப்பிடணும்னு நினச்சா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அசீம் சொன்னார். அப்போது அவருக்கே இந்த மைண்ட் வாய்ஸ் தோணலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்னென்னா எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்காக தான்
இந்த வீட்டில் வந்து கிச்சன் இருக்குது, ஆனால் அசீம் தான் அதிகமாக வந்து அதில் இருக்க பொருள்லாம் எடுத்து சாப்பிட்றாரு. ஸோ அவருக்கு அது தோணலையா சார் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் கமல் சார் இன்னொரு கொஸ்டினுக்கு வந்து கேட்குறாரு, என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பிக்பாஸ் வீட்டில் போட்டியாளராக இல்லாமல் பார்வையாளராக இருக்கவங்க யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் ஸ்மைலி சிம்பிளை போய் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதிகமாக ராபர்ட் மாஸ்டர் கொடுக்குறாங்க, அடுத்ததாக வந்து ரக்ஷிதாவுக்கு, அதுக்கடுத்தா குயின்சிக்கு, அதுக்கடுத்து தான் மைனா கொடுக்குறாங்க. மைனா வந்து பதிவு பண்ணுறாங்க, நான் வந்து என்னோடய கேமை விளையாடிட்டு இருக்கேன், ஆனால் உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் என்னோட ட்ரை மை பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா விளாண்டா என்ன உள்ளே வச்சுருங்க, இல்லைன்னா என்னை தூக்கி போட்டுருங்க, ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இது கொஞ்சம் அதிகமான ஒரு பேச்சாக தான் இருந்தது. அமைதியாக தேவையான விஷயத்துக்கு மட்டும் மைனாக பேசினாங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. பட் அவங்க விளாடுறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப கேவலமாக விளாடிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று ஹைலைட்டான ஒரு விஷயம் பிக்பாஸ் வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, இது சீசன் சீசனாக நடக்கும், பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டண்ட்டை பார்வையாளர்கள் கேள்வியாக கேட்டு அவங்கள வந்து மூஞ்சில் அடித்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டாஸ்க் தான் நேற்று நடந்துச்சு. கமல் சார் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், கேலியும் கிண்டல்களும் நிறையா வரும், இது எல்லாமே நீங்கள் தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டஸ்டண்ட் எல்லாத்துலேயும் சொல்லிட்டாங்க. இவங்களும் யார் யார் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே உட்காந்துருந்தாங்க. ஃபஸ்ட் கொஸ்டினே ரக்ஷிதா மைனா, உங்களோட பெய்டு ஹாலிடேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையாளர் கேட்டாங்க. நம்ம மைண்ட் செட்டை அப்படியே புரிஞ்சிருக்காங்க அவங்க, அவங்களுக்கு சத்தியமாக ஒரு கிளாப் பண்ணோம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு கொஸ்டினை கேட்டதும் ரக்ஷிதா அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சமாளித்தாங்க. மைனா, இல்லைங்க நான் நல்லா தாங்க விளையாடுறேன், எங்கே என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து பூசி முழுங்கிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கவே கேவலமாக இருந்தது. அடுத்ததாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை டோன்டோனை இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையாளர் சொல்கிறாங்க. உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே பாடுறாங்க. இதுலேயும் மைனா தேவெல்லாம் வந்து இந்த வீட்டில் எங்கே கார்த்திகை நடக்க போகுது, எப்பயுமே சண்டை தான் நடக்க போகுது, மண்டை உருடும் அப்படின்னு சொல்லி தேவெல்லாம் பேசினாங்க. எதுக்கு கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு தான் சொன்னோம். அடுத்து வந்து இன்னொரு பார்வையாளர் ஒரு கொஸ்டின் கேட்டார், அசீமும் தனலட்சுமி ரெண்டு பேர் மட்டும் இந்த வீட்டில் இல்லைன்னு வைங்களேன், பிக்பாஸே கிடையாது, ஏன்னா அவங்க தான் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டான விஷயம், அசீம் தனலட்சுமி இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு தான் ஊரில் இருக்க எல்லா சேனல்ஸும் பொழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொன்னும். அதுக்கு தனலட்சுமி சொல்கிறாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, கேம் இனிமேல் பார்த்து விளாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அசீம் சொல்கிறார், தனலட்சுமி சொன்ன மாதிரி பெருமையாக தான் இருக்குது, ஆனால் அதை விட அதிகமாக பயம் இருக்குது, வீட்டில் யார் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லா கேமை விளாட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, பொறுமையே இல்லாதவர் அசீம், அவரே வந்து அவரை பற்றி பெருமையாக வந்து இப்படிலாம் விளாண்டனால தான் எல்லோரும் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து அவரே நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு. நீங்கள் தான் கண்டென்ட் கொடுத்து கத்திக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் சாஃப்டாக விளாண்டா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லாமல் சொன்னாங்க அப்படிங்கிறது புரியாமல் போச்சு இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மைனாவோடைய நட்பையும் மணிகண்டனோடைய நட்பையும் பார்க்குறதுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே மைனா வந்து ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நட்பை இங்கே பயன்படுத்த வேண்டாம், கூட்டணி போட்டு விளாட்றதெல்லாம் இங்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே, சாரி சார் இனிமேல் நாங்கள் கரெக்டாக விளாட்றோம், இனிமேல் எங்களை சண்டையை மட்டும் பாருங்கள், எங்களோட கேமை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஜனனிகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன ஜனனி எந்த ஒரு டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த டாஸ்க் மட்டும் என்கிட்ட விட்டுருந்தா நான் அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணியிருப்பேன், வேறு லெவலில் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பயங்கரமாக பில்டப் போடுறீங்க, ஆனால் இதனால் வரைக்கும் நீங்கள் ஒரு டாஸ்க் கூட பயங்கரமாக பண்ணி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையாளர் கேட்டதுமே கமல் சாரும் கேட்குறாரு, ஆமாம் நீங்களும் வீராங்கனை வீராங்கனைங்கிறீங்க, ஒரு நாள் கூட பண்ணவே மாட்டேங்கிறீங்க, எப்போ பண்ணுவீங்க அப்படின்றதும், சார் இனிமேல் பண்ணுவேன்னதும், என்னைக்கு நாளையிலேருந்து அதை டிசைட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கமல் சார் கலாச்சாரு, சார் இல்லை சார் இன்றைக்கிலேருந்தே நான் பண்ணிடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் கதிரவன்ட்ட ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இந்த வீட்டுக்கு நீங்கள் எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, மிச்சர் சாப்பிட்டுட்டே இருக்கீங்களே அப்படிங்கிறத டீசெண்டாக கேட்டாங்க. அப்புறம் வந்து வெறும் அனுபவத்துக்காக வந்தீங்களா, அப்படி அனுபவத்துக்காக வந்தீங்கன்னா பிக்பாஸ் பார்க்குறவங்களோட எங்களை மாதிரியான பார்வையாளர்களோட நிலைமையை பற்றி யோசிச்சிங்களா, செம போர் அடிக்குன்னு கூட யோசிக்கல அப்படின்னதும், இல்லை நான் என்னோடய கேமை விளையாடிட்டு தான் இருக்கேன், இனிமேல் அதுலேருந்து எப்படி பெஸ்ட்டாக விளையாட முடியுமோ அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அமுதவானன்ட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த முதல் ரெண்டு வாரம் செம காமெடி பண்ணிங்க, அதுக்கு ரெண்டு வாரம் கோவப்பட்டீங்க, அதுக்கு அடுத்த வாரம் வந்து லைட்டாக அழுதிங்க, இந்த ஒரு வாரம் ஆள் இருக்கிறதே தெரியாமல் போச்சு, சேஃப் கேம் விளாட்றீங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதும், இல்லை இனிமேல் நான் வந்து காமெடி பண்ணுறேன், கோவப்படுறேன், எல்லாமே பண்ணுறேன், என் கேமை பர்ஃபெக்டாக விளாட்றேன், எல்லாம் எப்படி விளாட்றேன்னு பாருங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிக்கிறாரு. உடனே கமல் சார், அமுதவானன் நீங்கள் சேஃப் ஆகிட்டீங்க அப்படின்றதும், சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தோஷத்தில் அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். டான்சர் ஜோனில் நேற்று யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டா,
ராம் என்கிற ராமசாமி, மணிகண்டன், ராபர்ட் மாஸ்டர். உடனே வந்து ராம் நீங்கள் சேவ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்கிறாரு. உடனே மணிகண்டனை பார்த்துட்டு எங்கே கொண்டு வந்து நின்றுருக்கு பார்த்தியா உன்னோட நட்பு, குரூப் இசம் சேர்ந்து விளையாடாதுன்னு சொன்னால் கேட்குறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். நீங்களும் சேஃப் ஆகிட்டீங்க ராபர்ட் மாஸ்டர், நீங்கள் எவிட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை வெளியே கூப்பிட்றாரு. இதோட நேற்று எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்அண்டவுட் சினிமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பயத்தாயத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.